வாழ்வுதரும் கும்வார்த்தையினால் வழி நடத்தும் இறைவா, என்னை வழி நடத்தும் இறைவா. வாழ்வுதரும் கும்வார்த்தையினால் வழி நடத்தும் இறைவா, என்னை வழி நடத்தும் இறைவா. நம் கற்பாரையும் ஆற்றலுமான இறைவன் போற்றி போற்றி. இதோ அந்த இறைவன் இந்த நாளில் நம்முடைய வேதனைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் மறந்து அவர் தருகிற மகிழ்ச்சியை, அவர் தருகிற சுகத்தை, அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அந்த உன்னத இறைவன் தன்னுடைய சொல்ல முடியாத அன்பை இன்று முதலாய் வருகிற மூன்று நாட்களுக்கும் அவர் இந்த இடத்திலே ஜெபிக்கும் கூட்டமாக, அவரை தேடும் கூட்டமாக, அவரை போற்றி ஆராதித்து மகிமைப்படுத்தும் கூட்டமாய் நம்மை உருமாற்ற காத்திருக்கிறார். அதன் வழியாக ஏதோ நம்முடைய வாழ்வின், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இருள்கள் நீங்கி, பயங்கள் நீங்கி, கலக்கங்கள் நீங்கி, கவலைகள் நீங்கி, ஏதோ ஒரு மாபெரும் வெளிச்சம், இயேசு என்கிற ஒளி நம் உள்ளங்களை நிரப்புகிறதற்காய் காத்து கொண்டிருக்கிற நாட்கள். ஆகவே இந்த அற்புதமான நாட்களிலே உடைய வார்த்தையின் வாயிலாக நம் வாழ்வின் தடைகளை வென்று முடிக்க அவர் அருள் தருவார். அவருடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் எல்லாம் நம் வாழ்வை கட்டி போட்டிருக்கிற கட்டுக்களை அவிழ்த்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அந்த உன்னதருடைய பாதத்தில் நம்மை ஒப்படைப்போம். இதோ நம் பாறையும் அரணுமான அந்த தெய்வத்தை நாம் போற்றி புகழ்வோம். Thank you.
என்னரணானே இயேசுவே நீ எந்தன் பாறை என்னரணானே இயேசுவே நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 நீ எந்தன் பாறை என்னரணானே இயேசுவே நீ எந்தன் பாறை என்னரணானே இயேசுவே நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 தேடினால் இருளில்லுமோ உம் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ உம் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் ஆனாலும் முன்பார்த்தை உண்டு எது போனாலும் ஊரில் தஞ்சம் உண்டு இயேசுவே 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 நீ எந்த பாறை என்னரணானே நீ எந்த பாறை என்னரணானே இயேசுவே நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ தளராது வாழ்வோம் அருள் அணையாது காப்போ தளராது வாழ்வோம் அருளணையாது காப்போ என்றென்று முன் ஆசிர் கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கொண்டு இயேசுவே 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 நீ எந்தன் பாறை என்னரணானே இயேசுவே நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே இயேசுவே இயேசு
நன்மையாக செய்கிறவர். அந்த நம்பிக்கைக்குரிய இறைவன் இந்த நாளில் இந்த இடத்திலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த நாட்களில் எல்லாம் தன்னுடைய பேரன்பினால் அவர் நம்மை ஒன்று கூட்ட காத்திருக்கிறார். Praise the Lord. 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 இயேசு நமக்கு மீட்பு தருகிற இறைவன், நம்மை மீட்கும் கடவுள். இயேசு நம்முடைய துன்பங்களை இன்பமாய் மாற்றுகிறவர். இயேசு நம்முடைய கண்ணீர்கள் அனைத்தையும் துடைக்கிற இறைவன். அவரிடம் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் தள்ளி விடுவது கிடையாது. இதோ நமது ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அழைப்பு கொடுக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே சோர்ந்து போன ஒருவனை, நொந்து போன ஒருவனை, மனதிலே, வாழ்விலே, சரீரத்திலே, உறவுகளிலே, குடும்பத்திலே, சமுதாயத்திலே உடைந்து போன ஒருவனுக்கு, ஒருவருக்கு வாழ்வு கொடுக்க அழைக்கிற நம் இறைவன், அவர் மட்டுமே இப்படி ஒரு அழைப்பு கொடுத்தார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. காரணம், அவரால் அந்த சுமைகளில் இருந்து நம்மை விடுவிக்க முடியும். அந்த துயரங்களில் இருந்து நம்மை விடுவிக்க முடியும். அந்த பரிசுத்தர் நமக்கு பல்வேறு நலன்களை நன்மைகளை செய்கிறவர். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. எல்லாம் வல்லவரே நன்றி. எல்லாம் வல்லவரே. காரணம், அவர் நம்பிக்கைக்குரிய இறைவன். அவர் நம்பிக்கைக்குரிய இறைவன். ஆகவே அவரை நம்பி வந்திருக்கிற நமக்கு அவர் தம் வார்த்தையினாலும் ஆற்றலினாலும், இதோ இந்த பலியின் வாயிலாகவும், தொடர்ந்து வருகிற ஜபத்தின் ஜப நேரங்களிலும் தன்னுடைய வல்லமையை, மாற்றலை, அபிஷேகத்தை நம்மீது பொழிந்து நம்மை மாறாத தன்னுடைய விடுதலைகளால், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். Praise the Lord. Praise the Lord. கரங்கள் உயர்த்தி, கரங்கள் உயர்த்தி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறே உன்வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. எல்லோருமாய்
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த இறைவனை நம்புகிறவருடைய வாழ்வை அவருடைய அன்பு சூழ்ந்து கொண்டு காத்தருளும். இந்த அன்பு இயேசுவை நம்புகிறவர்களுக்கு எல்லாம் அவருடைய அன்பு அருமருந்தாக வழங்கப்படுகிறது. அவருடைய அன்பு சுகமாக விடுதலையாக அற்புதமாக கடந்து வருகிறது. அந்த அன்பு எந்த நாளிலும் கூட நம்மையும் நிறைப்பதற்காய் காத்திருக்கிறது. அந்த அன்பிலே நிறைக்க, அந்த அன்பில் நிறைக்கப்பட நாம் நம்மையும் ஒப்புக்கொடுப்போம். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சொல்லுங்கள். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சொல்லுங்களும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சொல்லுங்களும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உன் சமூகம் நம்புகிறே. உம்வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உன் சமூகம் நம்புகிறே. உம்வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. கீழ்படிந்து நடக்கிற மனித வாழ்வு இதோ எலும்பும் உடலும் உரமும் வலுவும் பெற்று இருக்கிற ஒரு வாழ்வாயிருக்கும். இந்த நாட்கள் இறைவார்த்தைக்கு அஞ்சுகிற நாட்களாய், இறைவார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கிற நாட்களாய் இந்த நாட்கள் மாறட்டும். இறைவா, என் வாழ்வும் என் உடலும் கூட வலுப்பெற உரம்பெற என் வாழ்வு மக்கு சான்றாய் மாற, என் வாழ்வின் வழியாக மக்கு நான் சான்று பகர எனக்கு அருளை தாரும் என்கிற அந்த உணர்வோடு கூட நம்மை ஒப்படைப்போமே. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால். எலும்புகள் உடலும் நலம் பெறும். எலும்புகள் உரம் பெறும் என் உடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே. உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே. உன்வசனம் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே.
சமூகம் நம்புகிறே உன் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே ஆண்டவரது வாக்கு ஏதோ சோர்ந்தவர்களுக்கு வல்லமை கொடுக்கிறது துன்பத்தில் உழல்வோருக்கு ஒரு திருப்பு முனையாக அது அமைகிறது ஆண்டவர்தம் வார்த்தை அனுப்பி அவர் குணப்படுத்துகிறவரும் ஆண்டவர்தம் வார்த்தை எதற்காக அனுப்புகிறாரோ அதை நிறைவேற்றும் அளவுக்கு காத்திருக்கிறவருமாக இருக்கிறார் இறந்த நாட்களிலும் கூட நம்மை மகிழ்விக்க நம்மை வாழ்விக்க வார்த்தைகளை அனுப்பி நமக்கு புத்தியில் கொடுக்க காத்திருக்கிற அந்த இறைவன் அன்று பவுலுக்கு தம் வார்த்தைகளை கொடுத்த போது பவுல் துன்பங்களின் மத்தியிலும் கூட ஆற்றலோடு அவர் செயல்பட்டார் வேதனைகளின் மத்தியிலும் கூட அவர் கடவுளை மகிமைப்படுத்தி அவர் வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார் ஆகவே நம்முடைய துன்ப துயரங்களின் வேதனைகளின் மத்தியிலும் நமக்கு அனுப்பப்படுகிற நமக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவரது வாக்கு இதோ நாம் அவரை மாற்றுப்படுத்தும்படியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக அது நமக்கு துணை செய்கிறது இந்த நாட்கள் இந்த மூன்று நாட்களும் அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம் ஆண்டவரே ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பும் நாங்கள் எங்கே விழுந்து கிடக்கிறோமோ நாங்கள் எங்கே உடைந்திருக்கிறோமோ நாங்கள் எங்கே சோர்ந்திருக்கிறோமோ எது எங்களுக்கு தடையாக இருக்கிறதோ ஆண்டவரே எதனால் நாங்கள் உம்மை நோக்கி வர முடியாமல் தவிக்கிறோமோ அந்த நிலைகளை உணர்ந்து கொள்ளுகிற அவைகளிலிருந்து விடுபடுகிற அந்த வார்த்தைகளை எங்களுக்கா என்னை அனுப்பி அருளும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு கூட உண்மை ஒப்புக் கொடுப்போம் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார் புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார் கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார் கைதியாக கப்பல் ஏறி பாதைக்கு தீபம் வேதைக்கு வெளிச்சம் ஆற்றமிக்கது தீபம் உள்ளது குந்தன் அருள்வாகு முடிச்சாங்க கரமில் தட்டி தீபம் வேதைக்கு வெளிச்சம் குந்தன் வசனமே ஆற்றமிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உன் சமூகம் ஆமென் நம்புவீரே உன் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உன் வசனம் நம்புகிறே தீபம் வேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றமிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு பாதைக்கு தீபம் வேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றமிக்கது ஜீவனுள்ளது தெய்வம் தேவைக்கு வெளிச்சம் ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு உந்தன் அருள்வாக்கு உந்தன் அருள்வாக்கு வாக்கு
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Yesuke pugal. Yesuke pugal. Yesuke nandri. Yesuke nandri. Mariye valge. Mariye valge. Mariye valge. Mariye valge. Mariye valge. Mariye valge. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Nammude elundu nirkalam. Ellarum elundu nirpom. Thuyaviyanavar thodarndhu varugira neragalil namakku thunai seiyattum. Idhu andha Achidi Peruvizhavin துவக்கமாக நாம் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க போகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இங்கே எழுந்தருளிவர இருக்கிறார். ஆண்டவர் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். ஜபங்களில் எல்லாம் பெரிய ஜபம் திருப்பலி தான். திருப்பலியை விடவும் பெரிய ஜபம் ஒற்றுமை கிடையாது. எந்த ஜபத்தில் இயேசு வர்றாரோ இல்லையோ திருப்பலியில் கண்டிப்பாக வருகிறார். எந்த ஜபத்தில் இயேசு வருகிறாரோ இல்லையோ கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் திருப்பலியிலே ஆண்டுடைய பிரசன்னம் வருகிறது. அங்கே இயேசு வருகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் சற்று நேரத்திலே இந்த பலிபீடந்த அரங்கின் நிறைவேற்றப்படவிருக்கிற திருப்பலியிலே இயேசு நம்மத்திலே பிரசன்னமாகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. இந்த திவ்ய பிரசன்னம் நான்கு விதங்களிலே இங்கே நம்மை நிரப்ப இருக்கிறது. ஒன்று, கூடி இருக்கும் நமக்குள்ளே இருவர் மூவர் அவருடைய திருப்பேரில் கூடி இருக்கிற இடங்களில் எல்லாம் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆகவே நாம் அவருடைய திருப்பேரில் கூடியிருக்கிறோம். நமத்தையில் அந்த பிரசன்னம் இருக்கிறது. அப்புறமாக இங்கே வாசிக்கப்படுகிற இறை வாக்கிலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த பீடத்திலே அவருடைய பிரசன்னம், அதாவது அப்பமும் ரசமும் அவருடைய உடலும் இரத்தமாய் மாற்றப்படுகிற அந்த பிரசன்னம், குருவிலே அவருடைய பிரசன்னம். ஆக மொத்தம் ஒரு பலி நிறைவேற்றப்படும் போது அங்கு ஒட்டு மொத்தமாக அங்கே சூழ்ந்திருக்கிற அத்தனை நிலைகளிலும் ஆண்டுடைய பிரசன்னம் எழும்பி வருகிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாம் ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போகிறோம். ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போகிறோம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. இயேசு நம்மை சந்திப்பதற்காய் வருகிறார். இயேசு நம்மை குணப்படுத்துவதற்காய் வருகிறார். இயேசு நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காய் வருகிற நிகழ்வு தான் திருப்பலி. Praise the Lord. Praise the Lord. கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். எனக்கு வாழ்வு கொடுக்க வருகிற இயேசுவே நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாருமாய் கரங்களை தட்டி, இது அந்த பலிபீடத்திலே நம்மை சந்திப்பதற்கு வரவிருக்கிற அந்த தெய்வத்தை, அந்த உன்னதரான தெய்வத்தை நாம் கரங்கள் தட்டி நாம் வரவேற்போம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. எல்லாம் வல்லவரே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, அரபு நாட்டில் மதர் தெரேசாவுடைய பணிகளை ஆற்றுவதற்காக அவர் அழைக்கப்பட்டார். அரபு மன்னரா, நீங்கள் வந்து எங்கள் நாட்டிலே நீங்கள் செய்கிற அந்த பணியை செய்ய வேண்டும், இங்க இருக்கிற எங்க மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்படி அழைத்த போது மதர் தெரேசா சொன்னார்கள், நாங்கள் அங்கே வர வேண்டும் என்றால் இயேசு வேண்டும். நாங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் நாட்டிலே மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றால் யார் வேண்டும்? இயேசு வேண்டும். அவர் இல்லாமல் நாங்கள் அங்கே வரவே முடியாது. மன்னர் சொன்னார், அவரை கொண்டு வாருங்கள், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறமா அவங்க சொன்னாங்க, அவர் வர வேண்டும் என்றால் பலி நிறைவேற்றப்பட வேண்டும், திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும், பலி நிறைவேற்றப்பட வேண்டும். இயேசு வர வேண்டும் என்றால், இயேசு வரணும்னா என்ன செய்யணும்? பலி நிறைவேற்றப்பட வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம்ம நிறைய பேர் சொல்றோம், இங்க இயேசுவை காணும் பிரசன்னம் இல்லை, சக்தி இல்லை, ஒரு ஆற்றல் இல்லை, உணர்வு இல்லை என்று மதர் தெரேசா சொல்றாங்க. அரபு நாட்டு மன்னன் கோடிகளை கொட்டி கொடுத்து வாங்கம்மா வந்து எங்க நாட்டிலே உங்க வேலையை செய்யுங்க, நாங்க கணக்கு பார்க்காம உங்களுக்கு செலவிட தயாராகிறோம் என்று சொன்ன போது அவங்க ஓடி போகல. அவங்க சொன்னாங்க, இயேசு இல்லாமல் எங்களால் இந்த பணியை செய்ய முடியாது. இயேசுவை அப்ப நீங்கள் கூட்டி கொண்டு வாருங்கள், இயேசுவை நாங்கள் கூட்டி கொண்டு வர முடியாது, அதற்கு பலி நிறைவேற்றப்பட வேண்டும். Praise the Lord. பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குரு வேண்டும், ஒரு சாமியார் வேண்டும்.
சாமியார் இல்லாம பலி நிறைவேறாது, பலி நிறைவேறாம இயேசு வரமாட்டார். ஆகவேதான் அவர்கள் வாழும் போதும் புனித என்று உலகிலே மக்களால் போற்றப்பட்டார்கள். இறைவனை, இறைவனுடைய இந்த உன்னத பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாழ்விலும் நிறைய இடர்பாடுகள், நெருக்கடிகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் அந்த சுமைகளின் மத்தியில் எல்லாம் அந்த அன்னை நாடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாட்களிலே, இந்த நாட்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய், நமக்கு ஒரு விடுதலையாய், நம்முடைய பல்வேறு விதமான நம்மை கண்டுபிடித்துக் கொள்வதற்கு, நம்மை மாற்றிக் கொள்வதற்கு, நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு, துணை செய்வதற்கு இயேசு இங்கே எழுந்தருளி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். 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 ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்படக்கூடிய திருப்பலியில் யார் வருகிறார்? இயேசு வருகிறார். திருப்பலி மேன்மையானது, அதுக்கு ஒரே காரணம் அது. யார் வரா? இயேசு வருகிறார். இயேசு எங்க வருகிறார்? இயேசு எங்க வருகிறார்? கத்தோலிக்கர்களுக்கு சொல்ல தெரியணும், இயேசு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறாரு? நற்கருணையில். பிரைஸ் தி லார்ட். இயேசு எங்க இருக்கிறாரு? நற்கருணையில் இருக்கிறார். வாழ்வு கொடுக்கிற இறைவன் அந்த பலியிலே, பலி உணவிலே அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே, எல்லாம் வல்லவரே நன்றி, எல்லாம் வல்லவரே. அந்த அப்பத்தில் இயேசு இருக்கிறார். இந்த நற்கருணை பலியில் இயேசு வருகிறார். நற்கருணையில் இயேசு வாழ்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் பாக்கியம் பெற்றவர்கள், நாம் பேறு பெற்றவர்கள். இன்றைக்கு இந்த நாட்களில் எல்லாம் இந்த ஆண்டவர் நம் மத்தியிலே எழுந்தருளி வந்து நம்மை பல விதங்களிலே தேற்றுவதற்கு, உள்ளத்தை ஆற்றுவதற்கு, நம்மை குணப்படுத்துவதற்கு அவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒரு பரிசுத்த ஆவியானுடைய பாடலை பாடி நாம் இந்த பலி ஒப்பு கொடுப்பதற்கு நம்மை தயாரிக்கிற இந்த நிலையிலே நாம் கடந்து செல்வோம். வானம் திறந்து வெண்புறா போல தேவாவியானவர் நம்மீது இறங்கி வருவதற்கு, நம்மிலேயே நிரம்புவதற்கு நாம் நம்மை இந்த வழியில் ஒப்படைப்போம். இதை யோர்தான் நதிக்கரை அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இவரே நண்பா அந்த மகன். இவரில் நான் பூரிப்படுகிறேன். இந்த மூன்று நாட்களுடைய கூட்டத்தின் நிறைவு, இதோ விண்ணக ஒலி நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்வில், நம்முடைய இந்த உங்களுடைய இந்த பங்கிலே அது வெளிப்பட வேண்டும். இவரே, இவர்களே, இவளே, இவனே என் அன்பா அந்த மகன், மகள், குடும்பம், இவனில், இவரில், இவர்களில் நான் பூரிப்படுகிறேன் என்கிற விண்ணக ஒலியை கேட்கிற, விண்ணக சாட்சியத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாட்களாக மாற தூயாவியானவர் நமக்கு உதவட்டும். தூயாவியானவரே ஆற்றலோடு எழுந்து வாரும், எங்களை நிரப்ப வாரும். புலப்படும் வடிவெடுத்து யோர்தான் நதிக்கரையில் ஆண்டவர் இயேசுவை ஆட்கொண்ட தூயாவியே எங்களை நீ நிரப்பும் என்று ஒப்புக் கொடுப்போம். கரங்கள் உயர்த்தி, கரங்கள் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆராதித்து மகத்துவப்படுத்துவோம். எங்களுக்குள் வந்திருக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்களுமை மகிழ்ச்சியோடும் அன்போடும் வரவேற்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கரங்கள் உயர்த்தி எல்லாருமா இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமே. எல்லாருமாய் சொல்லுவோமே, வாய் திறந்து சொல்லுவோமே, இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லுவோம். இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவா நாங்களுமே ஆராதிக்கின்றோம். இதோ நற்கருணை வடிவில் எங்களுக்குள் வந்திருக்கிற இறைவா நாங்களுமே ஆராதிக்கின்றோம். எங்களை உமது சாயலாக மாற்றுகிற இறைவா நாங்களுமே ஆராதிக்கின்றோம். எங்கள் உடலோடு உணர்வோடு வந்தவரே நாங்களுமே ஆராதிக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வழிப்பதற்காக எழுந்தருளிய அப்பமே நாங்களுமே ஆராதிக்கின்றோம். எங்களை சுகப்படுத்துவதற்காக வந்திருக்கிற இறைவா நாங்களுமே ஆராதிக்கின்றோம். இயேசுவே நாங்களுமே ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே பரிசுத்தரே நாங்களுமே ஆராதிக்கின்றோம். மோர் இறைவா நாங்களுமே ஆராதிக்கின்றோம். தூயாவியானவராகி இறைவா நாங்களுமே ஆராதிக்கின்றோம். எல்லாமல்ல தந்தையே நாங்களுமே ஆராதிக்கின்றோம்.
பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றுகிறோம் 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 எல்லாருமாய் வாய்திருந்து சொல்லுவோம் இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறார் இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறார் எல்லாருமாய் சொல்லுவோம் இயேசுவே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் 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 உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே போற்றி 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 புகழ்ச்சிக்குரியவரான இறைவா நாங்கள் உம்மை போற்றுகிறோம் போற்றி 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 வாழ்த்துகிறோம் ஆண்டவரே வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே இருந்து நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றுகிறோம் 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 ஆண்டவரே பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம் 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 இயேசுவே உம்மை போற்றுகிறோம் பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் இயேசுவே அமைதி தேடியலையும் நெஞ்சுமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சுமே அமைதி தேடியலையும் நெஞ்சுமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சுமே நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லை அமைதி தேடியலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே அமைதி தேடியலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே போற்றுவேன் என் தேவனை பரிசாற்றுவேன் என் நாதனை என்னாளுமே என் வாழ்விலே போற்றுவேன் என் தேவனை பரிசாற்றுவேன் என் நாதனை என்னாளுமே என் வாழ்விலே காடுமேடு வள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்தாடு நாடுதே அதை தேடுதே காடு மீடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே அது தேடுதே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரை தஞ்சமே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லை அவரின்றி வேறில்லை அமைதி தேடியலையும் அனைத்தும் இங்கு அவரை தஞ்சமே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அன்புக்குரியவர்களே இந்த முதல் நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குணமளித்தலை குறித்து நாம் செய்தியை கேட்டோம் தொடர்ந்து கேட்கிறோம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார் தொழுநோய் குணமாக்க முடியாத ஒரு நோயாக இயேசுவின் காலத்திலே கருதப்பட்டது அது ஒரு கொடிய நோய் அந்த நோய்க்கு ஆளான நபர் தன் குடும்பத்தால் சொந்த பந்தங்களால் ஊராரால் உறவுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு வேதனைக்குரிய அனுபவத்திலே வாழ்ந்த நிலை இந்த சூழலில்தான் ஆண்டவர் இயேசுவை அங்கே கண்ட தொழு நோயாளர் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் கூடும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே
அவர் கேட்டார். நம் அன்புக்குரியவர்களே, அவர் இயேசு எனக்கு குணம் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை அவருக்குள் இருந்தது. இந்த இயேசு குணமளிக்கும் ஆண்டவர். தந்தை அவர்கள் திருப்பலியின் நெடுநீளமாய் அவர் ஒரு கருத்தை வலியுறுத்தினார். இங்கே வந்திருக்கிற அவரை தேடி வந்திருக்கிற எவரையும் அவர் வெறுமனே அனுப்ப மாட்டார். அவர் எல்லோருக்கும் அந்த விடுதலையை அந்த சுகத்தை அவர் தருவார். நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் விரும்புகிறார் என்பதை தெளிவாகவே நமக்கு சொன்னார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த வேளையிலும் கூட இந்த மனிதன் இந்த சுகம் பெறுவதற்கு இயேசு அவனிடத்திலே சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்குக. இன்று இயேசு இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு வந்து சேர வேண்டும் என்றால் இந்த தொழுநோயாளியை போல நம்முடைய இதயத்திலும் உறுதியான ஆழமான நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை முக்கியமானது. இயேசுவை செயலாற்ற செய்கிற ஒரு பெரிய தூண்டுகோல் உங்களிடமும் என்னிடமும் காணப்படுகிற நம்பிக்கைதான். உங்களுடையவும் என்னுடையும் உள்ளத்திலே எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் ஆற்றலை விடுதலை அளிக்கும் ஆற்றலை நீங்களும் நானும் கண்டு அனுபவிக்க மகிழ முடியும். இங்கே இந்த தொழு நோயாளர் அத்தகைய ஆழமான உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆகவே இயேசு மீட்பர், இயேசு ஆண்டவர், இயேசு கடவுள் என்பதை அவர் உன்ன உள்ளத்திலே ஆழமாய் உணர்ந்தவராய் இயேசுவை அவர் நெருங்கினார். இன்றைக்கு இந்த ஒரு உறுதியான அணுகுமுறை அல்லது உறுதியான நம்பிக்கை நம்மிடம் காணப்படாததால் தான் என் அன்புக்குரியவர்களே, நாம் பல்வேறு விதமான நோய் நொடிகளில் இருந்தும் பிணிகளில் இருந்தும் குணம் பெற முடியாதவர்களாய் நாம் தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் ஒரு எளிய ஃபார்முலா, ஒரு எளிய சூத்திரம் உங்களிடமும் என்னிடமும் காணக்கூடிய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை வெளிப்படுத்தும். இதைத்தான் நற்செய்தியாளர்கள் தங்களுடைய நூல்களில் தெளிவாய் குறிப்பிடுகிறார்கள். எந்த மனித இதயத்தில் இருந்தெல்லாம் நம்பிக்கை பிரவகித்ததோ, நம்பிக்கை வழிந்தோடியதோ, நம்பிக்கை பொங்கியதோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை ஆற்றினார், அதிசயங்களை ஆற்றினார். நம்ப மறுத்த நகரங்களில் அவரால் யாதொன்றும் செய்ய முடியவில்லை, அவர் செய்யவும் இல்லை. அவர்கள் நம்பாததால் அவர் யாதொன்றும் செய்யவில்லை என்பதையும் நற்செய்தியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு உங்களுடையும் என்னுடைய வாழ்விலே நன்மைகள் ஏதோ ஒன்று குறைபடுகிறது, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வர வேண்டிய விடுதலை தடைபடுகிறது என்றால் அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, அல்லது மற்றவர்கள் அல்ல, நாம் தான். நம்முடைய நம்பிக்கையின்மைதான் அதற்கு காரணம். ஆகவே இந்த நாட்களில், இந்த தவக்காலத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலை நம்முடைய நம்பிக்கையின்மையில் இருந்து சுகம் பெறுவது. நீங்களும் நானும் உங்களுடையவும் என்னுடையவுமான நம்பிக்கையின்மைகளிலே இருந்து சுகம் பெறாதது வரையிலும் இயேசு கிறிஸ்து தருகிற சுகத்தை, இயேசு கிறிஸ்து தருகிற விடுதலையை நாம் ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. தொழுநோயாளர் தன் உள்ளத்தில் இந்த ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். ஐயா, நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும். இயேசு சொன்னார், நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஒரு சுகமான வாழ்வை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை இறைவன் நம்மை படைத்ததை மகிழ்ச்சியோடு இருப்பதற்குத்தான், இறைவன் நம்மை படைத்ததை அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு பெறுவதற்குத்தான், இறைவன் நமக்கு ஒரு வாழ்வை அமைத்து கொடுத்ததே அந்த மகிழ்ச்சியை நாமும் அடைந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து நித்திய மகிழ்ச்சியை நோக்கி நாம் கடந்து வருவதற்குத்தான். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது.
எசாயா 53வது அதிகாரத்திலே 3, 4, 5, 6 இறை வார்த்தைகளை வாசிக்கிற போது இதோ இறைவாக்கினர் முன்னுரைக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் வழியாக உலகில் உள்ள அத்தனை மக்களுடைய நோய் நொடிகளும் பிடிகளும் தீமைகளும் வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் சுமைகளும் மாற்றப்படுகிறது. இதை இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்வாரி பலியின் வாயிலாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை நம்புகிறவர்களுக்கு இன்றும் அந்த விடுதலை சாத்தியம். ஆனால் நாம் பல நேரங்களில் இந்த இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு நம்புவதற்கு பதிலாக நாம் மாந்திரிகங்களையும் தந்திரங்களையும் எந்திரங்களையும் நம்பி போகிறோம். நம்முடைய வாழ்வில் இந்த ஒரு சுகத்தை நாம் பெறுவதற்கு தடையே நாம் ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பது கிடையாது. நம் ஆண்டவரை விட்டுவிட்டு இந்த உலகிலே மனிதன் உருவாக்கின பல கற்பனைகளின் மீது, மனிதன் உருவாக்கின பல்வேறு விதமான சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகளின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகிறோம். இதுதான் நாம் பல நேரங்களிலே ஒரு சுக வாழ்வு வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு எது தடையாக இருக்கிறது? இதோ இன்றைக்கு இந்த இடத்துல இயேசுவிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையான ஒரு பெரிய விடுதலை, நமக்கு தேவையான ஒரு பெரிய சுகம் என்னவென்றால் நம்முடைய நம்பிக்கையின்மை நீங்க வேண்டும். இயேசு இன்றைக்கு நம்மிலே சுகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு நோய் நம்பிக்கையின்மை. Praise the Lord. வேண்டினார். இப்படி சொல்லப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 21 முதல் உள்ள இறை வார்த்தைகள். அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் தந்தை, குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். நாம் பல நேரங்களில் ஆண்டவரை நெருங்கி வரும்போது இந்த குணத்தோடு தான் வர்றோம். அன்புக்குரியவர்களே, முடிஞ்சா முடியுது, முடியாட்டி போகுது, கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது, பார்ப்போம். என் ஆண்டவர் ஆண்டவரால் இயலும், என் ஆண்டவரால் இயலும். Praise the Lord. என் ஆண்டவரால் எல்லாம் இயலும். நம்புகிறவருக்கு எல்லாம் இயலும். நம்பாதவனுக்கு சிறு காரியம் கூட பெரிய தடைக்கல்லாகத்தான் இருக்கும். சிறு காரியம் கூட அவனுக்கு பெரிய போராட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்புகிறவருக்கோ எல்லாம் இயலும். அது எத்தகைய நோயாக, எத்தகைய தீமையாக, எத்தகைய கேடாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்க, அதிலிருந்து சுகம் கொடுக்க நமது ஆண்டவர் வல்லவர். Praise the Lord. Praise the Lord. இந்த தந்தை இயேசுவிடத்தில் கேட்ட அடுத்த ஒரு விண்ணப்பம் இதுதான். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கதற வேண்டி நம்பிக்கையின்மை நீங்க வேண்டும். இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி. இன்று நாம் இயேசுவை நம்பாததா தான் பல கிறிஸ்தவர்கள் மாந்திரீகங்களையும் பல்வேறு விதமான பில்லி சூனியங்களையும் செய்வினைகளையும் குறிகேட்பதையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவனுக்கு இது ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவனுடைய வாழ்விலே மேலான பல காரியங்கள் நடக்கும். ஆகவே இந்த நாளிலே, இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்ப சிறப்பாக நம்முடைய நம்பிக்கையின்மை என்கிற நோய் குணமாக வேண்டும். இந்த நம்பிக்கையின்மை என்கிற நோய் நமக்குள் இருந்தால் அது சர்வ வியாதிகளையும் கொண்டு வரும். இது ஒரு சர்வ வியாதியை கொண்டு வருகிற நாசக்கிருமி, நம்பிக்கையின்மை. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா?
நாம் சந்தேகத்தோடு வருகிறோமா? சந்தேகத்தோடு ஜபிக்கிறோமா? சந்தேகத்தோடு தான் கோவிலுக்கு வருகிறோமா? சந்தேகத்தோடு தான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோமா? சந்தேகத்தோடு தான் ஜபமும் செய்கிறோம், மந்திரிகங்களையும் தந்திரங்களையும் எந்திரங்களையும் கட்டி கொண்டு அலைகிறோமா? யோசித்து பார்ப்போம். இந்த சந்தேகமான, குழப்பமான, குறைவான, தவறான இந்த நம்பிக்கை நம்மிலே பல தீமைகளை, வேதனைகளை, வியாதிகளை பெருக்கிக் கொண்டுதான் இருக்கும். நம்பிக்கையின்மை நீங்க உதவும். என்ன நீங்க உதவும்? நம்பிக்கையின்மை நீங்க இன்றைக்கு நம்மளும் நம்முடைய ஜபம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நான் ரொம்ப நம்புறேன் நம்புறேன் நம்புறேன்னு நினைக்கிறோம், கடவுள் எனக்கு எல்லாம்ங்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்கள் அதற்கு மாறாக இருக்கிறது. நான் கடவுளை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் நம்முடைய செயல்கள் அதற்கு எதிர்மாறான ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் நம்மால் எந்த விதமான நலன்களையும் நன்மைகளையும் ஆண்டவிடம் இருந்து பெற முடியவில்லை. ஆனால் ஆண்டவரோ, நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று எப்பொழுதும் நம்மை குணமாக்க அவர் தயாராக இருக்கிறார். ஆகவேதான் இறைவாக்கினர்கள் முதலாய் இறைவன் காண்கிற இந்த மக்களிடம், நம்மிடம் காண்கிற ஒரு குறைபாடு நம்பிக்கை இன்மை. ஒரு சகோதரர், அவர் வெளிநாட்டிலே இருக்கிறவர், வெளிநாட்டிலே இருந்தவர், அவர் நிறைய சம்பாதித்தவர், பெரிய மாளிகை வீடு வைத்திருப்பவர். அப்ப எல்லா விதமான வசதிகள் இருக்கு, கார் இருக்கிறது, வீடு இருக்கிறது, நிறைய கட்டிடங்கள் இருக்கிறது, தொழில் வியாபாரங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அவர் வரும்போதும் நம் கடவுளை நம்புவது கிடையாது. அவர் அடிக்கடி தன் மனைவிடம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பணம் வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல், அதற்குரிய பணத்தை தருகிறேன், அதற்குரியதை நான் தருகிறேன், அதை நீ வாங்கு, அதை நீ செய். அவர் கோவிலுக்கு வரமாட்டார், அவர் ஜபிக்க மாட்டார், அவர் ஒரு நாளும் ஒரு பிதாசுதன் கூட போட்டது கிடையாது. அவர் சொல்றார், நான் அதுக்கு இதெல்லாம், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு தொழில் இருக்கிறது, எனக்கு வருமானம் இருக்கிறது, இது பிழைப்பற்றவன், இது திறன்மையற்றவன், திராணி இல்லாதவன், இவன் தான் எனக்கே என் கடவுள் என்று பேசினார். இவருடைய வாழ்விலும் ஒரு நாள் இந்த இறைவன் தேவைப்பட்டார். இவர் மிகவும் நேசிக்கிற தன்னுடைய மகளுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. 6 மாத காலமாக அந்த நோயினால் மிகவே கதி கலங்கி போனார். மருத்துவர்களால் கண்டறிய முடியாத நோய். இந்த குழந்தை துடிதுடித்து போகிறாள், வேதனைப்படுகிறாள், தவிக்கிறாள், என்ன ஆகுமோ என்கிற ஒரு போராட்டம் எல்லாம் சந்தித்தாயிற்று. எல்லா விதமான மருந்துகளையும் பார்த்தாயிற்று. ஆனால் எந்த பலனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. அந்த சூழலில் ஒரு நாள் இரவு இந்த கணவன் தன் மனைவியிடத்திலே புதிய செய்தி ஒன்றை சொன்னார். அவருடைய மனைவியின் பெயரை சொல்லி கூப்பிட்டு, நம்முடைய குழந்தைக்காக ஒரு ஜெபம் செய்தால் என்ன? கடந்த மாதம் வேளாங்கண்ணி திருத்தல பேராலய தியான இல்லத்தில் நடந்த தியானத்திற்கு அவர்கள் வந்திருந்தார்கள். தியானத்தின் முடிந்து அவர்கள் வீடு திரும்பும் போது அந்த மகள் ஒரு வார்த்தை சொன்னார், என் கணவர் நேற்றிரவு ஒரு செய்தி சொன்னார் பிரதர். என்ன செய்தி? எவ்வளவு நாளா பணம் அதிகாரம் பெருமைன்னு இருந்துட்டேன், கடவுள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, கடவுளை நம்பலைன்னா ஒண்ணுமே இல்லை, பாரு நம்ம பிள்ளை எவ்வளவு நல்லா இருக்கிறா, ஒருவேளை நான் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வேதனை என் மகளுக்கு வந்ததோ. உங்களுடைய வேலை, உங்களுடைய பணம், உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஆற்றல்கள், நீங்கள் எவ்வளவு மேலானவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் கைவிடப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால்,
நீங்கள் ஒருவேளை ரோசியை போல எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு துரத்தப்பட்ட நிலையிலும் கூட ஆண்டவர் செய்கிற அரும் செயல்களை நீங்கள் காண்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Yesuvi nandi. Aandavare nandi. Nam anbukkuriyavargale. Indrikkum indha naatkalilum aandavar ungaludaiya vaazhvilum indha nambikkai inmaiyai gunapadutha virumbugirar. Aagave thaan திருத்தூதர் பணி நூலில் நாம் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் ஏன் குணமாக்காமல் இருக்கிறேன் என்று என் மக்களிடம் போய் சொல் என்று இறைவாக்கினர் ஏசாயாவுக்கு சொல்கிறார். இஸ்ரேல் மக்கள் பல்வேறு வித நிலைகளில் அவர்கள் குணம் பெற விரும்புகிறார்கள், ஆனால் குணம் பெறுவதற்காய் அவர்கள் வேண்டுகிறார்கள், ஆனால் அவர்கள் குணம் பெற முடியாதபடிக்கு அவர்கள் தடைபட்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு காரணத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். அதையே திருத்தூதர் பணியில் பவுலடிகள் ஆறும் சொல்லுவதாக திருத்தூதர் பணி நூலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். திருத்தூதர் பணி நூல் 28வது அதிகாரம் 26-27 இறை வார்த்தைகள் எப்படி சொல்லும், நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை, இம்மக்களின் இதயம் கொழுத்து போய்விட்டது, காதுகள் மந்தமாகிவிட்டன, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றனர், நானும் இவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். ஆண்டவர் ஒரு காரணம் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை குணம் பெறாமல் இருப்பதற்கு குணம் பெறாமல் போவதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறது. இதோ இவர்கள் உள்ளத்தால் உணராமல் காதால் கேளாமல் கண்ணால் காணாமல் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள், மனம் மாறாமல் இருக்கின்றனர், நானும் இவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை மாற்கு செய்தி 1வது அதிகாரம் 15வது இறைவாக்குப்படி சொல்லுகிறது, காலம் நெருங்கி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் நம்புங்கள். இங்கு சொல்லுகிறார், அன்னுடைய வார்த்தைக்கு சொல்லுகிறது, அவர்கள் மனம் மாறவில்லை, ஆகவே நான் அவர்களை குணமாக்கவில்லை. மனம் மாற வேண்டும் என்றால் அவன் ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டவரை நம்புகிற ஒருவரால் மட்டும்தான் மனம் திரும்ப முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சியில் வாழ, விடுதலை வாழ்வு வாழ, சுக வாழ்வு வாழ ஒரு அழைப்பு கொடுத்த போது, மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்றார். ஆகவே நம்முடைய ஆழமான நம்பிக்கைதான் நம்மிலே பல மாற்றங்களை கொண்டு வரும். அந்த மாற்றங்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கிற வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள உதவும். அந்த குணமளிக்கும் வல்லமை நமக்குள்ளே கடந்து வருகிற போது நாம் இறையாட்சியிலே வாழ்பவர்களாயிருப்போம். நன்றி. 13 ஆண்டு காலமாக ஒரு சகோதரன் ஆஸ்துமா நோயினாலே பீடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு வந்தார். அவர் 13 ஆண்டு காலமாக அந்த நோய்க்கு அவர் மருத்துவம் பார்த்தார். ஆனால் இந்த நோய் அவருக்கு குறைந்த பாடில்லை. இந்த நோய் அவருடைய சரீரத்தை, அவருடைய மனதை, அவருடைய வாழ்வை அது கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே இருந்தது. அவருடைய இந்த 13 ஆண்டுகளுக்கு பின்னால் பார்க்கிற நிலைக்கும் இப்பொழுது அவரை பார்க்கிற போது அவர் மிகவே நலிந்து போனவராய், உடைந்து போனவராய் அவர் காணப்பட்டார். இந்த சூழலில் இந்த மனிதர் அந்த பங்கிலே நடந்த ஒரு தியானத்திற்கு வந்திருந்தார். அந்த தியானத்திற்கு வந்தபோது பங்கு தந்தை அவர்கள் அந்த மனிதரை அறிமுகப்படுத்தினார்கள். 2வது நாள் பகல் நேரத்திலே சொன்னார்கள், இந்த சகோதரனுக்காக ஜெபிக்க வேண்டும், 13 ஆண்டுகளாக இவர் கொடும் வியாதியினாலே, ஆஸ்துமா வியாதியினாலே மிகவே பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், மிகவும் நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் இப்பொழுது நொடிந்து போய்விட்டார், நலிந்து போய்விட்டார் என்று அவருக்காக அன்று ஜெபித்தோம். அவரிடத்தில் சொன்னோம், நீங்கள் இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், தியானத்திலே கலந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தோடு பேசுவார் என்று. 3வது நாள் முடிந்து அங்கிருந்து புறப்படும் போது அந்த சகோதரர் வந்து சொன்னார், பிரதர் நான் சுகமடைந்திருக்கிறேன். நான் யோசித்தேன், 13 வருஷமாக இருந்த வியாதி எப்படி உடனே சுகமடைஞ்சு,
நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க உடனே சொல்லாதீங்க, அதை சரியாக ஆய்வு செய்து விட்டு அப்புறமாக மருத்துவர் சொல்லட்டு உங்களுக்கு அந்த நோய் இல்லைன்னு சொல்லட்டு அப்புறம் வந்து சொல்லுங்க என்று சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை, எந்த மருத்துவரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு தெரிகிறது, என் சரீர நிலை எனக்கு தெரிகிறது, என் ஆரோக்கியம் எனக்கு தெரிகிறது, எனக்கு அந்த மூச்சு விடுவதில் இருந்த தடை நீங்கி விட்டது, என் உள்ளத்தில் இருந்த சோர்வுகள் மாறிவிட்டது, என் சரீரத்தில் இருந்த அந்த பலவீனம் மாறிவிட்டது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். முடிவிலே ஒரு காரியத்தை சொன்னார், உறுதியாக எனக்கு சொல்ல முடியும், நான் இந்த மூன்று நாட்கள் தியானத்திலே நான் மனம் மாற்றத்தை பெற்றிருக்கிறேன். எனக்குள்ளே இருந்த எத்தனையோ விதமான தீமைகள், எத்தனையோ நான் மாற முடியாமல் மாற்ற முடியாமல் வைத்திருந்த பல தீமைகளை நான் எடுத்து மாற்றினேன், அதை விட்டுவிட தயாரானேன், அதற்காக ஜெபித்தேன், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தி இருக்கிறார். Praise the Lord. 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 Yesu ke pugal. Yesu ke nandri. Yesu ke nandri. Mariye vaalge. Mariye vaalge. Indrikkum andha manidha nandra nalla oru vaalvu vaalndu kondirukkar. Avar avarudaiya vaalvile andha sugathai patti sollumbodhu solluvar. En sugathukku naan thadai vidithen. En aarogyathirkku naane ediraga irundhen. நானே என் வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வராததால், அந்த மாற்றத்திற்கு நான் தயாராகாததால், கடவுள் விரும்பியவாறு என்னை மாற்றிக்கொள்ள நான் முன்வராததால் நான் நோயாளியாக நின்றேன். நன்றி. நீங்கள் குணம் பெற விரும்பினால் அதற்கு உங்களிடம் ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் போதும். குணம் பெற விரும்பினால் அவரை நீங்கள் நம்புங்கள், நிச்சயமாக நீங்கள் குணம் பெறுவீர்கள், குணமடைவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அவரை நம்பும் போதுதான் நீங்கள் அவருக்கு உகந்தவர்களாய் மாற முடியும். அவருக்கு உகந்தவர்களாய் மாறும்போது நாம் முற்றிலும் சுகமடைவோம், நாம் முற்றிலும் மாற்றமடைவோம், புதிய மனிதனாக, புதிய உடலை கொண்டவர்களாக, புதிய எண்ணங்களை கொண்டவர்களாக, புதிய வாழ்வை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வு உயர்த்தப்படும். Praise the Lord. இந்த தவக்காலத்திலே திருச்சபையின் விசுவாசிகள், நம்பிக்கை கொண்டோரின் சமூகம் ஒரு சுகம் பெற்ற சமூகமாய், ஒரு விடுதலை பெற்ற சமூகமாய், ஒரு கடவுளின் ஆசி பெற்ற சமூகமாய் விளங்க வேண்டும் என்று விரும்புகிற திருச்சபை இது நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். காரணம், இதற்கு பின்னால் தான் நீங்களும் நானும் தேடுகிற விரும்புகிற சுகமும் விடுதலையும் அடங்கியிருக்கிறது. Praise the Lord. 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 Yesuve umakku nandri. Yesuve umakku nandri. Aandavare umakku nandri. Aandavare umakku. Aaviyanavare umakku nandri. Aaviyanavare. Parisuddhare umakku nandri. Parisuddhare. Appadiyanal indru neengal edho aandavarukku virodhamai kattikondirukkira palveru vidhamana maandrigangalaiyum seivinigalaiyum dilisuniyangalaiyum edho indha sadangu sampradayangalaiyum thookki eriya thayaraana இறைவனுடைய ஆசீர் உங்கள் இல்லத்திலே தங்கும். நாளை உங்களோடு இங்கே ஒரு சகோதரர் இருக்கிறார், பெரிய மந்திரவாதிங்க, தீயறிய வைப்பாரு, தண்ணி வர வைப்பாரு, பயங்கர வித்தையெல்லாம் காட்டுவார். அவர் வாழ்க்கையில் ஒன்றும் நல்லது நடக்கல. 15 லட்சம் ரூபா செலவு பண்ணி மந்திரம் படைத்தார். நெய்வேலியில் சுரங்க, நெய்வேலி இந்த லிக்னைட் லிக்னைட் தொழிற்சாலையில் பணி செய்கிற ஒரு பணியாளர். அவர் பலரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, தன் மனைவிக்கு சுகம் கொடுப்பதற்கு, தன் சொந்தக்காரர்களை அடக்கி அமர வைப்பதற்கு அவர் பணம் செலவுபடினார். பணங்களை அள்ளி அரைத்து மாந்திரிகங்களை கற்றுக்கொண்டார். அவருக்கு மந்திரம் சொல்லி கொடுத்த மந்திரவாதிகள் அவருடைய சீடராயிட்டாங்க. அப்புறம் இவர் கத்துக்கிட போனார். கத்துக்கிட்டு இவர் பெரிய மந்திரவாதியாய், அவங்கள இவருடைய சீடராய், இவர்த்த வந்து சந்தேகம் கேட்கிறாங்க, அந்த அளவுக்கு ஆனார். ஆனால் இவருடைய குடும்பத்தில், வாழ்க்கையில், பிள்ளைகளுக்குள், உறவுகளுக்குள் நிம்மதி இல்லை. ஆனால் அவருடைய வாழ்விலே சுகம் கொடுத்தவர், நிம்மதி கொடுத்தவர், விடுதலை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதற்கு அவர் செய்த செலவு 15 லட்சமோ 17 லட்சமோ 20 லட்சமோ அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் நம்பிக்கை கொண்டார். இதைத்தான் திருத்துதர் பணிகள் 16வது அதிகாரம்
21 இறைவாக்கை நான் வாசிக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் மீட்பு பெற விரும்பினால், நீர் மீட்பு பெற விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள். நீ நம்பிக்கை கொண்டால் நீயும் உன் வீட்டாரும் மீட்பு பெறுவீர்கள். இதோ அந்த சகோதரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டார், அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர், கோவிலுக்கு போகாதவர், திருப்பலிக்கு போகாதவர், குடும்ப ஜபம் ஜெபிக்காதவர், விவிலியம் வாசிக்காதவர், எந்த விதமான இந்த தெய்வீகமான காரியங்களையும் எண்ணாதவர், விரும்பாதவர், அதன் பக்கமாய் திரும்பியும் பாராதவர், அதன் பக்கம் திரும்பினார். Praise the Lord. அந்த வீட்டுக்குள் வாழ்க்கைக்குள் பல மாற்றங்களை இறைவன் அனுமதித்தார். நாளை அவர் உங்களோடு பேசுவார், நாளை உங்களோடு பேசுவார். நண்பர்களே, இன்றைக்கு இந்த நேரத்தில் நம்மிடம் இழந்தால் படியிடுவோம். நாம் குணமாக்கப்பட வேண்டியது உடலில் அல்ல, நாம் குணமாக்கப்பட வேண்டியது எங்க ஒரு இடத்துல அல்ல, நம்முடைய மனதிலே, நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய நம்பிக்கையில் முதல்ல குணம் பெறுவோம். இங்கே நாம் குணம் பெற்றால் மற்ற பகுதிகளில் எல்லாம் குணம் பெறுதல் மிக எளிதில் நடைபெறும். எல்லாம் வல்லவரே நன்றி. என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும். அந்த தந்தையினுடைய ஜபத்துக்கு இயேசு பதில் உரைத்தார். ஏதோ அந்த மகனை அலைக்கழித்துக் கொண்டிருந்த தீய ஆவியின் பிடியில் இருந்து முற்றிலும் சுகம் கொடுத்தார். இன்று ஆண்டவர் உங்களை அலைக்கழிக்கிறார், உங்களை துன்புறுத்துகிற, உங்களை பல்வேறு விதமான வேதனைக்கு உள்ளாக்குகிற தீமைகளில் இருந்து விடுதலை கொடுக்கவே இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே, உங்கள் உறவுகளுக்குள்ளே, உங்களுடைய வருமானங்களுக்குள்ளே, உங்களுடைய பல்வேறு விதமான தேவைகளுக்குள்ளே ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை கொடுக்க ஆண்டவர் திட்டம் கண்டார். அதனுடைய விளைவு இந்த நாட்களிலே இந்த நற்செய்தி கூட்டம் இங்கே அவருடைய பிரசன்னத்திலே இருந்து அவரை நோக்கி உங்களுடைய இருதயங்களை, நம்முடைய உள்ளத்தை உயர்த்துவதற்காக அவர் கொடுத்த இந்த உன்னதமான வாய்ப்பு. இந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும். ஆண்டவரே, பல நேரங்களிலே நான் நம்புகிறவளைப் போல நான் பாவித்துக் கொள்ளுகிறேன். கோவில் காரியங்களிலோ மற்ற காரியங்களிலெல்லாம் நான் மிகவே ஈடுபாட்டோடு காணப்படுவது போல் இருந்தாலும் கூட என் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையற்ற நிலை இருக்கிறது. இயேசுவால் முடியுமா? கடவுளால் முடியுமா? இயேசு கடவுள் தானா? ஏன் இயேசுடன் கேட்டால் கிடைக்குமா? அல்லது இயேசு மட்டும்தான் கடவுளா? வேறு பல கடவுள்களும் உண்டா? அல்லது எனக்கு துணைக்காக, என் தேவைக்காக, நான் விரைவிலே நான் விரும்பியவற்றை பெற்றுக் கொள்வதற்காக மற்ற விதமான நம்பிக்கைகளை, மாந்திரிகங்களை, செய்வினைகளை, புள்ளிசூமியங்களை, இந்த விதமான காரியங்களை நான் செய்து கொள்ளலாமே என்கிற அந்த விதமான நம்பிக்கையின்மைகளை தூண்டுகிற, நம்பிக்கையின்மைக்கு ஆளாக இருக்கிற என் மனதின் பகுதிகளுக்குள், என் வாழ்வின் பகுதிகளுக்குள் நீர் கடந்து வாரும். ஆண்டவரே, பல நேரங்களில் நான் உறுதியான நம்பிக்கையோடுமை நெருங்காததால் நீர் வருகிற விடுதலையை பெற முடியாமல் நான் தவிக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ தொழுநோயாளியைப் போல மண்டிட்டு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அது இறக்க ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கும். ஆண்டவரே, ஏதோ அந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்வில் ஏதோ புதிய நம்பிக்கை உருவாகட்டும். ஆண்டவர், நம்பிக்கையை துவங்கி வைக்கிறவர், அதை நிறைவுக்கு கொண்டு வருகிறோமாக. இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதாவே, இதோ எங்கள் இருதயங்களிலே இருக்கிற அந்த நம்பிக்கையின்மை நீங்க உதவும். ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் எங்கள் நம்பிக்கையை புதுப்பிப்பதற்கான முயற்சிகளிலே ஆண்டவரே நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். நாங்கள் திருமுழுக்கின் வாயிலாக பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை புதுப்பொலிவுடன் மாற்றுவதற்கு, அதை ஆற்றல் உள்ளதாய் உயர்த்துவதற்கு, அதை எல்லோருக்கும் பயனுள்ளதாய் மாற்றுவதற்கு, அது உப்பாய், அது ஒளியாய் உலகிற்கு பயன்படுவதற்கு எங்கள் நம்பிக்கையின்மை குணமாக்க எங்களுக்கு உதவி அருளும். ஆண்டவரே, இயேசுவே, இதோ எங்கள் மீது தூய நீரை தெளித்தருளும், எங்கள் மீது தூய நீரை தெளித்தருளும். நாங்கள் இதோ புதிய நம்பிக்கை பெற்று, புதிய நம்பிக்கை பெற்று, புதிய சாயலை கொண்டவர்களாய், புதிய படைப்புகளாய் நாங்கள் மாறும்படியாக எங்கள் மீதும் அது வல்லமை ஊற்றப்படட்டும். இங்கிருக்கிற ஒவ்வொரு மகன் மீது, மகள் மீது அது கிருபை ஊற்றும். ஆண்டவரே, அது வல்லமை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இதோ சுகம் பெறுவதற்கு தடையாக இருக்கிற அவிவிசுவாச உணர்வுகள் எல்லாம் அந்த வேளையில கட்டவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கிற சந்தேக குணங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, மனதில் இருக்கிற பல்வேறு விதமான ஒருவித குழப்பங்கள் இந்த வேளையில் எடுத்து மாற்றப்படட்டும். ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் எல்லா பிள்ளைகள் இதோ தங்களிலும், தங்கள் குடும்ப
குடும்பத்திலும் ஊரிலும் உறவுகளுக்கும் மத்தியிலும் ஒரு விடுதலையை காணும்படியாக ஒரு சுகத்தை காணும்படியாக நீர் விரும்புகிறீர். நாங்கள் சுகம் பெற வேண்டும் என்று அந்த உண்மை கண்டடையும்படியாக எங்கள் இருதயங்களை நீர் தெளிவுபடுத்தும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களுக்கு ஞான ஒளியை தாரும் ஆண்டவரே. இயேசுவே உமது வல்லமை ஊற்றுவீராக, உமது வல்லமை ஊற்றுவீராக. நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை ஆண்டவரே, அந்த உன்னதமான நம்பிக்கையை ஆண்டவரே, நாங்கள் இதை புதைத்து வைத்திராமல், அதை நாங்கள் மறைத்து வைத்திராமல், அதை நாங்கள் எங்கோ எரிந்து விடாமல், அதை எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதா, எங்களுக்கு பிறருக்கு அது மிகுந்த வாழ்வுக்குரியதாய் மாற ஆண்டவரே எங்களுக்கு உதவி அருளும். ஆண்டவரே இயேசுவேமை போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம். ஆண்டவரே எல்லாருடைய இருதயங்களும் நெருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அதன் நிமித்தமாக இந்த நாட்களில், இந்த மைதானத்தில் ஆண்டவரே, இந்த ஊருக்குள்ளே ஆண்டவரே, இதன் சுற்று பகுதிகளில் அநேக விடுதலைகளை உமது நாமத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் காணும்படியாக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தேவ கிருபை கொண்ட மோடும் ஆண்டவரே, தேவ வல்லமை கொண்ட மோடும் ஆண்டவரே, தேவ இரக்கம் கொண்ட மோடும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே எங்களை சுகப்படுத்த ஆண்டவரே, தெய்வமே எங்களை சுகப்படுத்த ஆண்டவரே. ஆண்டவரே நீர் விரும்புகிறீர், நாங்களும் நம்புகிறோம், நாங்களும் நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கை இன்மை நீங்க நீர் உதவு, எல்லாம் இயலும், உம்மால் எல்லாம் இயலும் என்ற அந்த உறுதி எங்களுக்கு தாரும். இனிமேல் ஆண்டவரே உமக்கு விரோதமான எந்த செயல்களுக்குள்ள நாங்கள் கடந்து போகாதபடிக்கு உமக்கு ஈடாக, உமக்கு இணையாக, உமை விட மேலாக யாதொரு தீமைகளை நாங்கள் கொண்டு வராதபடிக்கு எங்கள் இல்லங்களுக்குள்ளே, எங்களுடைய வாழ்வை, எங்கள் வீட்டை, எங்கள் எண்ணங்களை நீர் சுத்தமாக்கும் ஆண்டவரே. சுகமாக்கும் இயேசுவே, சுகப்படுத்தும், சுகப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி. தொட்டு குணமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. குணமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. நோய்களை எல்லாம் இன்று நீர் குணமாக்கும், தீமைகள் அனைத்தையும் இன்றே நீர் அகற்றிவிடும், நோய்களை எல்லாம் இன்று நீர் குணமாக்கும், தீமைகள் அனைத்தையும் இன்று நீர் அகற்றிவிடும். தொடுமையா என்னை தொடுமையா, தொடுமையா என்னை தொடுமையா, தொட்டு குணமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. நம்பிக்கையின்மை என்னும் நோயை தொட வேண்டும், சந்தேகம் என்னும் பேயை இன்று விரட்ட வேண்டும், நம்பிக்கையின்மை என்னும் நோயை தொட வேண்டும், சந்தேகம் என்ற பேயை இன்று விரட்ட வேண்டும். தொடுமையா என்னை தொடுமையா, தொடுமையா என்னை தொடுமையா, தொட்டு குணமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. Praise the Lord.
ஆண்டவர் இயேசு நம்மை குணப்படுத்த வல்லவர். நன்றி. நம்மை குணப்படுத்த வல்லவர். ஆமென். நமக்கு நம்பிக்கை இருந்தால் போதும். நம்புகிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா? கரங்கள் உயர்த்தி, கரங்கள் உயர்த்தி இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். நன்றி. என்னுடைய ஒரு ஆன்மீக குருவானவர் வழிகாட்டி தந்தை வேல்ஸ் என்கிற அந்த குருவானவர் ஒருமுறை ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு போயிருந்தோம். அங்கே போன இடத்துல அந்த நோயாளி திருடனால் அடிக்கப்பட்டு, அவர் ஒரு வியாபாரி, அவர் வியாபார இரவிலே வியாபாரம் முடித்து தன் வீட்டுக்கு திரும்புகிற வழியிலே திருடனால் பிடிக்கப்பட்டு அவரை பிடித்து இரண்டு கால்களையும் ஒரு பெரிய பாறையில் அடித்து அவன் உடைத்திருக்கிறான். இதிலே காலெல்லாம் உடைந்து அதுங்க சீழ் பிடித்து சீழ் கட்டி கொண்டது. ஒரு மரணத்துக்கு ஏதுவான நிலையில் இருக்கிறார். அந்த மனிதருக்கு அந்தோணி என்கிற அந்த பேருடைய அந்த மனிதருக்கு அந்தோணி முத்து என்கிற அந்த பேருடைய அந்த மனிதருக்கு வழிப்பயண உணவு கொடுப்பதற்காக தந்தையவர்கள் சென்றார்கள். நானும் உடன் சென்றேன். அங்கே போனபோது அந்த அறை முழுவதும் பயங்கரமான துர்நாற்றம், பெரும் நாற்றம். ஃபாதர் சொன்னார், என்ன இவ்வளவு நாறுது? அங்கே கூட இருந்தவங்கள்ட்ட சொன்னார், இங்கே இந்த பாத்ரூம் எல்லாம் கழுக சொல்லி ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, பாத்ரூம் அல்ல, அவரை மூடி போட்டிருக்கிறோம், அவருடைய கால் ரெண்டும் அழுகி விட்டது. அந்த நாற்றம், டாக்டர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாட்டாங்க, இடுப்பிலிருந்து காலை எடுக்கணும்ட்டாங்க. ஃபாதர் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அங்கே அந்த அறையை விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்துட்டு சொன்னார், நம்ம ஆண்டவர் அந்தோணி முத்த குணமாக்கத்தான் அன்றைக்கு பாடுபட்டார். அந்தோணி முத்து நம்பினால் அந்தோணி முத்து சுகம் பெறுவாரே, நான் நம்புறேன், நீ நம்புறியா அப்படின்னாரு. நான் ஃபாதர் இப்படி கேட்குறேன், நம்புறியா? நான் நம்புறேன், நானும் நம்புறேன். அந்தோணி முத்துட்டு ஒரு வார்த்தை கேட்போம். அவர் கொண்டு நற்கருணை ஆண்டவரையும் அங்கே கொண்டு வந்திருக்கிறார். கேட்டார், அவர்கிட்ட கேட்டார் அந்த பெரியவர், அப்படியே வேதனையில் துடிக்கிறவர்கிட்ட கேட்டார், ஐயா ஆண்டவர் இயேசு உங்களை சுகப்படுத்துவார் என்று நம்புகிறீர்களா? உங்களுடைய அழுகிப்போன அந்த கால்களை அவர் சுகப்படுத்துவார் என்று நம்புகிறீர்களா? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட. அந்த பெரியவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை, கண்ணீர் வடித்து கொண்டு தலையை மட்டும் சிறிதாய் ஆட்டினார். அது போதும், நீங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய சுகத்தை காண்பீர்கள். நானும் இதை கொஞ்ச நேரம் வேடிக்கை போல பார்த்துட்டு இருந்தேன். அழுகி நாரி அப்போ பையா கேட்டேன், அந்த போர்வியை மாத்துங்களேன், காலை பார்க்குறேன். அப்போ காட்டினாங்க, அப்படியே அழுகி சீழ் அந்த கட்டுக்கு மேலே பிதுக்கி நிற்குது. நான் வண்டியில் வரலாம் யோசிக்கிறேன், ஈஸியாக சொல்லிட்டு வந்துட்டாரே, நீ நம்புற, நானும் நம்புறேன், என்கிட்ட வேற நம்புறியான்னு கேட்டாரே, குணமாயிருமன்ட்டு வந்திருக்கிறாரே, எப்படி குணமாக போகுது? நாரிக்கிட்டு இருக்குது, சீழ் பிடிச்சி பிதுங்கி நிற்குது, ரெண்டு காலும் மேலே இடுப்புலேருந்து கீழே வர. தந்தை அவர்கள் நேராக ஆலயத்திற்கு வந்தார்கள். நற்கருணை ஆண்டவர் முன்னாடி போனாங்க, நம்ம போய் கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு அந்தோணி முத்துக்கு ஜபம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட போம்னா, சரி ஃபாதர் போய் ஜபித்தோம். அன்றைக்கெல்லாம் என்னோட மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, நடக்குமா இது, நடக்குமா? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அப்ப என்கிட்ட மாலையில கேட்டாரு, நீ சந்தேகப்படுறியா அப்படின்னாரு. கொஞ்சம் சந்தேகமா இருக்குமே, எப்படி சாமி ரெண்டு காலம் உடைஞ்சு நாறுது, சீழ் பிடிச்சிருக்குது, இது எப்படி? கடவுளால் கூடுமர்கேஸ், உன் புத்தி எல்லாம் மாத்தி வச்சிரு, நீ கடவுளை விட பெரிய ஆளா இல்லையே, நம்பு. எனக்கு அன்றைக்கு ராத்திரி ஒரு இதாயிடுச்சு, சார் நம்ம இப்படி நினைச்சிட்டோமே, ஜபித்தேன். மறுநாள் காலையில் திருப்பள்ளியிலையும் ஜபித்தேன். ஃபாதர் மறுநாள் 11 மணிக்கு திரும்ப அந்தோணி முத்தை பார்த்துட்டு வருவோம்னார். போனேன். எனக்கு இப்போ ஒரு ஆசை, அந்தோணி முத்துட்டேருந்து என்ன பதில் வரும்? நேற்று ஒரு நாள், நேற்று ஒரு இரவு ஒரு அற்புதம் நடந்திருந்தது. சீழ் வடிந்து கொண்டிருந்தது, நின்று போச்சு. Praise the Lord. 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 Yesuve nandi. Yesuve nandi. Aandavare nandi. Aandavare nandi. டாக்டர் கிட்ட கேட்டாரு, ஃபாதருக்கு ரொம்ப ஆச்சரியம். டாக்டர் கிட்டாரு, எப்படி டாக்டர் என்ன மருந்து கொடுத்தீங்கன்னு. டாக்டர் அழகான ஒரு பதில் சொன்னார், நாங்கள் கொடுத்த மருந்துலலாம் இப்படி சீழ் பிடிச்சது ஒரே நாளையில் என்ன ஆகாது, நிற்காது. ஏதோ ஒரு மிரக்கிள் நடந்திருக்கிறார் அவர்.
Praise the Lord. Praise the Lord. தந்தை அவர்கள் நான் பக்கத்துல என்னுடைய தோள்ல ஒரு தட்டு தட்டினார். சொன்னனா என் அன்புக்குரியவர்களே நீ நம்பினால் கடவுளின் மகிமை காண்பாய். காண்பாய். Praise the Lord. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. நம்முடைய கண்களை மூடி நம் வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு போவோம். இந்த நாட்கள் இந்த மூன்று நாட்களும் வருகிற நாட்களிலும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வாழ்வுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு உடன்பிறப்புக்கு பெற்றோருக்கு உங்கள் உறவுகளுக்கு இறைவன் பல குணங்களை கொடுப்பதற்கு உடலில் மட்டுமல்ல மனதில் மட்டுமல்ல ஆன்மாவிலே உங்களுடைய பொருளாதாரத்திலே உங்கள் உறவுகளுக்குள்ளே உங்கள் உறவுகளுக்குள்ளே குணத்தை கொடுப்பதற்கு சுகத்தை கொடுப்பதற்கு இறைவன் விரும்புகிறார். நான் விரும்புகிறேன் உனது நோய் நீங்குக. அந்த நோய் எங்கே உனக்கு இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி அது நீங்குக. அந்த ஆண்டுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இரக்கமும் பேரன்பும் கொண்ட எங்கள் அன்பின் பல்லுகப்பிதாவே நாங்கள் குணம் பெறுவதற்காக உன் திருமகனை எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கல்வாரி பாடுகள் வாயிலாக நாங்கள் சுகமடையும்படியாய் செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி. அவரில் நம்பிக்கை கொள்ளுகிற எல்லாரும் முடிவில்லாத வாழ்வை பெறுவார்கள் என்கிற ஆண்டவரே அந்த இறைவாக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் உமக்கு நன்றி. நாங்கள் நம்புகிறோம் இன்று எங்களுடைய நம்பிக்கையின்மை நீங்க நீர் உதவி அருளும். ஏதோ நம்பிக்கையை துவங்கி வைக்கிறவரும் அதை நிறைவுக்கு கொண்டு வருகிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற உள்ளத்தை இந்த இரவில் எங்களுக்கு தாருமாண்டவரே. அதன் வாயிலாக எங்கள் வாழ்வை முடக்கி வைத்திருக்கிற எங்கள் குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எங்கள் சரீரங்களை தடை செய்து வைத்திருக்கிற சகல தடைகளையும் தீமைகளையும் தீவிரங்களையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைக்கப்படும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஏதோ ஒன்று யோவான் அங்கிலே சொல்லி உள்ளது போல இது உலகை வெல்வது நம்பிக்கையே. நம்பிக்கையே என்னுடைய தோல்விகளை என்னுடைய அவமானங்களை என்னுடைய வேதனைகளை நான் வெல்வதற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பை நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெற நம்பிக்கையினால் நான் வெற்றி பெற இறைவா என் உள்ளத்தில் தூய ஆவியின் வல்லமையை நீர் தூண்டி எழுப்பீர்களும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேக நோய்களை நீர் குணப்படுத்தும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் ஒவ்வொரு மகன் மீதும் ஒவ்வொரு குழந்தைகளின் மீதும் அது அருளும் அபிஷேகமும் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே உமது மகிமையிலே நிறைக்கப்படுகிற நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஏதோ சகலவிதமான தீமைகளும் எடுத்து மாற்றப்படட்டும் ஆண்டவரே. நம்பிக்கை இழந்த உள்ளங்களில் நம்பிக்கை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கடவுளை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள் கடவுளுக்கு அருகிலே வரட்டும். ஆண்டவரே பசியில் இருப்பவர்கள் அன்றுவரை உலக பசியில் ஆன்ம பசியில் சரீர பசியில் இருப்பவர்கள் ஏதோ அருகிலே வரட்டும். நீர் தருகிற உணவை உண்ணட்டும். நீர் குடிக்கும் நீர் கொடுக்கும் நீரை குடிக்கட்டும். ஆமென். அதனால் வாழ்வை பெறட்டும் சுவாமி. வாழ்வு பெறும் நாட்களாய் இந்த நாட்கள் எங்களுக்கு மாறட்டும். ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அது ஆசிர் கடந்து வரட்டும். தொட்டு ஆசீர்வதியும் வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் அந்த வேளையில இருதய வாழ்வுகள்ல இரத்த குழாய்கள் அடைப்புல அடைப்பினால மிகுந்த வேதனைப்படுகிற ஒரு மகளை ஆண்டவர் அந்த நேரத்துல சுகப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுக்கு நன்றி சொல்லுவோம். அது போலவே ஒரு மகனுடைய இடது தோள் பட்டையிலிருந்து முதுகு பகுதியாய் பரவி ஏற்படுகிற ஒரு வலியை ஆண்டவர் நீக்கி அந்த கைகள் வலுவற்றது போல திடீரென்று அப்படி மரத்து போனது போல இருக்கிற நிலையிலிருந்து அந்த மகனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து இந்த வேளையில ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நீ தருகிற விடுதலைக்காய் நன்றி ஆண்டவர். தருகிற சுகத்துக்காய் நன்றி. ஏதோ ஒரு மகனுக்கு உள்ளம் கால எல்லாம் ஆணி குத்துறது போல ஒரு வேதனை அந்த அப்படி குத்து ஆணி ஏதோ முள்ளு குத்துறது போல உள்ள ஒரு வேதனை அனுபவிக்கிற மகனை ஆண்டவர் இந்த வேளையில சுகப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவர். நீ தருகிற சுகத்துக்காய் நன்றி ஆண்டவர். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவர். அடிக்கடி வாய்வு கோளாறால் அடிக்கடி நெஞ்சு வலி வயிற்று வலியில துடிக்கிற ஒரு மகளை ஆண்டவர் இந்த வேளையில சுகப்படுத்த விரும்புகிறார் சுகப்படுத்துகிறார். இதோ அந்த மகள் தன்னுடைய கணவனை மன்னிக்க முடியாதபடிக்கான ஒரு பெரிய வேதனை உணர்வை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விட்டுவிடு. நான் உனக்கு நலம் செய்யும் ஆண்டவர். நான் உனக்கு நலம் நல்கும் ஆண்டவர். ஆமென். நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன்.
அந்த ஆண்டவருடைய கரம் சகோதரி உங்களுக்கு துணையாக இருக்கிறது. ஏதோ இந்த இரவில் ஏதோ இரண்டு விதமான விடுதலை உங்கள் வாழ்வை முடக்கி இருக்கிற உங்களுடைய வாழ்வில் இருந்த கசப்புகளை நீக்கி ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். உங்கள் சரீரத்தில் இருந்த அந்த பாரத்தை அந்த வேதனையை நீக்கி ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. எதிர்கிற சுகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எதிர்கிற விடுதலைக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒரு மகளுக்கு கேன்சர் வியாதி இருக்குமோ தனக்கு என்கிற ஒரு பயத்துல வந்திருக்கிற மகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு எந்த வியாதியும் இல்லை, உனக்குள்ள இருக்கிற மன பயம் தான் உனக்கு வியாதி. இதோ நீ மனதில் பயந்து கொண்டிருக்கிறாய். இனி உனக்கு உன்னுடைய உறவுக்காரர் ஒருவருக்கு ஏற்பட்ட அந்த வியாதியினால் அதை குறித்து நீ மனதில் பயந்து கொண்டிருக்கிறாய். அதுதானே அல்லாமல் உனக்கு வியாதி இல்லை என்று சொல்லி அந்த மகளுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அந்த மகள் நன்றி சொல்லட்டும். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே. வெளிநாட்டில் இருக்கிற தன் கணவனுக்கு ஏதோ அந்த கணவனுடைய இடுப்பு பகுதியில குறுக்கு பிடித்து கொண்டு வேதனையில் இருப்பதாய் செய்தி வந்து அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகளுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஏதோ அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த மகளுடைய ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி ஆண்டவரே. விடுதலைக்காய் நன்றி ஆண்டவர். சுகத்துக்காய் நன்றி ஆண்டவர். நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவர். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். 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 இயேசு விரும்புகிறார். இயேசு விரும்புகிறார் நாம் குணம் பெற வேண்டும் என்று. நாம் நம்பினால் மனமாறினால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அமைதி தருவார். அமைதியை இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அமைதியை உலகத்தில் வேறு எந்த ஒரு மனிதனாலோ வேறு எந்த ஒரு பொருளாலோ அல்லது வேறு எந்த அதிகாரத்தால் புகழால் பெருமையால் கொடுக்கவே முடியாது. அமைதியை இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுதான் இயேசு இந்த உலகிலே அவர் கொடுத்து சென்ற உன்னதமான பொக்கிஷம். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த நாட்கள் ஆண்டவருடைய வாதத்தில் அமர்ந்து நாம் அமைதி பெறுகிற நாட்கள், நாம் ஆறுதல் பெறுகிற நாட்கள், விடுதலை பெறுகிற நாட்கள். ஆகவே இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தகவல்களின்படி வந்து பங்கு பெற்று இறை ஆசிரை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். இறை உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அதன் வழியாக நம்முடைய குடும்பத்திலும் இந்த பங்கிலும் சுற்றுப்புறங்களிலும் ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம். Praise the Lord. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. பரிசுத்தரே நன்றி. பரிசுத்தரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே இங்கே பாடுகிற பாடப்படுகிற பாடல்கள் அடங்கிய பாடல் புத்தகம் உங்களுக்கு இங்கே விற்பனைக்கு இருக்கிறது. நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அது போலவே 10 கற்பனைகள், பரலோகத்து ஜபம், மங்களவார்த்தை ஜபம், அருள்சாதனங்கள், இவைகளுக்கு ஒரு விளக்கமாய் அமைகிற விளக்கப்படங்கள் அடங்கின ஒரு புத்தகம் இருக்கிறது. அதையும் நீங்கள் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த படங்கள் வாயிலாக அந்த ஜபங்களை உணர்ந்து கொள்வதற்கு, மனதில் இருத்துவதற்கு, அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக அது உதவி செய்யும். அதுபோலவே இறைவனுடைய இரக்கத்துக்காக ஜபிக்கிற ஜபத்தொகுப்பு, அதுபோலவே இன்னும் தனிப்பட்ட உள்மன காயங்கள் ஆற்றுவதற்கும் பல்வேறு விதமான தனிப்பட்ட ஜபங்கள் அடங்கிய ஜப புத்தகங்களும் இருக்கிறது. நீங்கள் வாங்கி பயனடைங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட அற்புதமான புனிதர்கள் புனிதர்களுடைய உருவங்களோடு சேர்ந்த இறைவாக்கு அட்டைகள் இருக்கிறது. நீங்கள் வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய உறவுகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதற்கு நிச்சயமாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அதே போலவே நாளை பகல் நேரத்துல உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கணும் அப்படின்னாலும் கோவிலுக்கு வர்ற நேரத்துல நீங்கள் பணியாளர்களை சகோதர சகோதரிகளிடத்திலே வந்து ஜெபித்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம், ஜெபித்தும் கொள்ளலாம். Praise the Lord. Praise the Lord. நாம் எழுந்து நிற்போம். நம் அன்னை மரிக்கு நன்றி சொல்லுவோம்.
அந்த அம்மா நாம் இந்த நாட்களில் எல்லாம் தன் திருமகனோடு ஒன்றிக்க வேண்டும் என்று நமக்காய் ஜெபிக்கிறார்கள். மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய் தன் திருமகனின் உறவிலே நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அம்மா. இன்றும் பல இடங்களில் அவர்கள் காட்சியிலே அவர்கள் சொல்லுகிற ஒரே செய்தி, தன் மகனை நோக்கி, வாழ்வை நோக்கி நாம் எல்லோரும் கடந்து போக வேண்டும் என்றுதான். ப்ரைஸ் தி லார்ட். அந்த அன்னை இந்த நாட்களிலும் தொடர்ந்து வருகிற இரண்டு நாட்களிலும் நமக்கு எல்லா விதங்களிலும் இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வார்கள். ஆகவே அவர்களிடத்திலே நம்மை இந்த இரவிலே ஒப்படைப்போம். அருள் நிறைந்த மரியை வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாழ்க 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 Amen.